ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை விசேஷமானது. இந்த உங்களுக்கான வார்த்தையின் மூலமாக தேவ சத்தம் உங்கள் செவிகளிலே துணிப்பதாக. வார்த்தைக்கு நேராக திரும்பலாம். அப்போஸ்தல நடபடிகள் 9:40. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் பணியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றார். புக் ஆஃப் ஆக்ஸ் சாப்டர் 9:40. பட் பீட்டர் புட் தம் ஆல் அவுட் அண்ட் நெல்ட் டவுன் அண்ட் ப்ரேட் அண்ட் டேர்னிங் டு த பாடி ஹி செட் தபிதா அரைஸ். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்தார். இந்த சம்பவம் ஒரு மரித்து போன தபித்தாலை உயிரோடு எழுப்பின பேதுருடைய சம்பவத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக எதெல்லாம் மரித்து போனது உயிரற்றவைகளாக இருக்கிறதோ கர்த்தர் நிச்சயம் அவைகளை ஜீவனுக்கு கொண்டு வர முடியும். மரித்து போன ஒரு தபித்தாளை பேதுருவின் ஜெபம் அங்கு உயிரோடு எழுப்பிற்று என்று பார்க்கிறோம். என்ன ஒரு ஆச்சரியம்! நிச்சயமாய் கர்த்தரால் அது செய்ய முடியும். மரித்தவைகள் ஜீவன் பெறும். பேதுருவை அங்கு அழைத்து கொண்டு வந்தவுடனே பேதுரு அந்த அறைக்குள் போய் முதலாவது என்ன செய்தார் என்றால் எல்லாரையும் வெளியே போக செய்தார். இன்னைக்கு அநேக காரியங்கள் நமக்குள் ஜீவன் பெற வேண்டும், மரித்தவைகள் மறுபடியும் எழும்ப வேண்டும் என்றால் முதலாவது எனக்குள் இருக்கிற அவ்விசுவாசங்கள் வெளியே போக வேண்டும். அன்றைக்கு அற்புதம் செய்வதற்கு முன்பதாக இயேசுவும் அநேகரை வெளியே போக செய்தார் என்று பார்க்கிறோம். அதுபோல பேதுரும் அவ்விசுவாசமாய் இருக்கிறவர்களை வெளியே போக செய்தான். இரண்டாவது முழங்கால் பணியிட்டு ஜபம் பண்ணினார். பாருங்கள், முழங்காலின் ஜபம் விசேஷமானது. இந்த நாட்களிலே ஜபிக்கிறோம், அநேக நேரம் முழங்கால் பணியிட நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம். ஆனால் முழங்கால் பணியிட்டு ஜபிக்கிற ஜபம் என்பது வல்லமை மிக்கதாக, அபிஷேகம் மிக்கதாக, தெய்வம் செய்த ஒரு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஜெபம் கூட. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட கல்லடி தூரம் போய் அவர் முழங்கால் பணியிட்டு ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. அதுபோல இந்த நாட்களிலே முழங்கால் பணியிட்டு ஜெபிக்க மிக அவசியமானது. மூன்றாவது அங்கு பார்க்கிறோம், அவன் பிரேதத்தின் புறமாய் திரும்பினான். அப்படின்னா உயிரற்றவைகளுக்கு நேராக, பிரச்சனைக்கு நேராக திரும்பி அங்கே சொல்லுகிறார், தவித்தாலே எழுந்திரு என்று தேவனுடைய வார்த்தையை வல்லமையாய் பேசினான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே விசுவாசங்கள் வெளியே போகட்டும், முழங்காலின் ஜெபம் மறுபடியும் போடப்படட்டும். அதே போல இந்த நாட்களில் நீங்கள் பிரச்சனைக்கு நேராக, பிரச்சனை சந்திக்கிற ஒரு தைரியத்தோடு அதை பார்த்து நீங்கள் பேசுங்கள், எழும்ப சொல்லுங்கள். உயிரற்றவைகள் நிச்சயம் ஜீவன் பெறும். முடிந்து போனவைகளுக்குள் ஆண்டவர் மறுபடியும் ஜீவனை கொடுப்பார். விசுவாசிப்பில் என்றால் இந்த நாளில் உடனடியாக நீங்கள் விசுவாசத்தை வரவழைத்து கொண்டு முழங்கால் பணியிட்டு ஜெபம் பண்ணி காரியங்களை வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் அவைகளுக்கு ஜீவனை கொண்டு வந்து உயிரோடு எழும்ப செய்வார். தபித்தாள் உயிரோடு எழும்பி உட்கார்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, பேதுருக்குள் இருந்த அந்த ஜெப அனல், விசுவாசம், பிரச்சனைகளை சந்தித்து வல்லமையாய் சொன்ன வார்த்தைகள் உயிரோடு ஒரு ஸ்திரீயை எழுப்பினது போல இந்த நாட்களில் உயிரற்றவைகள், மரித்து போனவைகள் மறுபடியும் ஜீவன் பெற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகள் வல்லமையாய் கிரியை செய்வதாக. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் மறுபடியும் அவைகள் செயல்படுவதை, உயிருக்கு வருவதை, ஆண்டவர் அவர்களுக்காக கிரியை செய்வதை காண கிருபை தாம். இந்த நாளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். காட் பிளெஸ் யூ. Thank you.